மாதிரியே ஏன் அப்படி திடீர்னு குறுக்க வந்து விழுந்துட்ட பிளான் பண்ணி சாகர்த்து கூட நேரா நல்லா இருக்கணும் போல இருக்கு ஓ தற்கொலை கேஸா படிச்சு வேலை கிடைக்கல இல்ல காதலிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கவர்ட்ஸ் கையும் காலும் கடவுள் ஒழுங்கா கொடுத்துருக்கால மூட்டை தூக்கியாவது பிழைக்கலாமே மிடில் கிளாஸ்க்கே உரித்தான வரட்டு கௌரவம் கிடைக்கிற வேலையில ஸ்டேட்டஸ் பார்ப்பீங்க சரியா வரலன்னா காரு ட்ரெயின் இது முன்னாலே போய் குதிச்சிருவீங்க அப்படிதானே மூட்டை தூக்கலாம் சார் தப்பு இல்லை அப்படி செஞ்சுதான் எங்க அப்பா நான் இத்தனை நாள் படிக்க வச்சாரு ஆனா இப்ப நான் போய் வேலை கேட்கிற இடத்துலலாம் 50,000 கொண்டா 60,000 கொண்டான்னு கேட்கறாங்க அவ்வளவு பணத்தை கொண்டு வரத்துக்கு எங்க அப்பா இன்னும் எத்தனை நாள் மூட்டை தூக்கணும் சார் அதனால அவருக்கு பாரமா இருக்கிறத விட சாகலான்னு முடிவெடுத்துட்டேன் வெரி குட் அவரோட சுமைய ஒரேடியா இறக்கி வைக்க முடிவு பண்ணிட்டேன் அவருடைய இத்தனை வருஷம் உழைப்ப ஒரே வினாடியில வீணடிக்க பார்த்திய சார் நம்ம ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரியா இருக்கும் ஆனா நீங்க கார்ல ஜாலியா விசில் அடிச்சுட்டு வரீங்க நான் உங்க கார் வீல்ல சிக்கி சாக கூட முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன் எல்லாம் தலைவிதி சார் பேர் ராஜசேகர் பக்கத்து எஸ்டேட்ல தான் இருக்கேன் உன் பேர் என்ன விஜய் ஆ உனக்கு வேலை தானே வேணும் ஏர் வண்டியில் வாயா சார் என்ன இது என் சொந்த எஸ்டேட் சொந்த வீடு சொந்த மனைவி சொந்த குழந்தை மிஸ்டர் வீட்டை எல்லாம் அப்புறம் சுத்தி பார்க்கலாம் முதல்ல வாஷ் பண்ணிட்டு வா ஷார்ப் 7:30 என்னோட டின்னர் டைம் நான் எதுலயுமே பங்க்சுவாலிட்டி ரொம்ப கீப் அப் பண்றேன் மாடிப்படி ஏறி போனா லெஃப்ட் சைடில் ரெண்டாவது ரூம் கெஸ்ட் ரூம் ரைட் சைடு கபோர்டில் டவல் சோப்பெல்லாம் இருக்கு ஓகே நானும் குளிச்சுட்டு வந்துடுறேன் விஜய் வாப்பா உட்காரு சாப்பிடு சாரி தண்ணி வைக்க மறந்துட்டேன் சார் இவ்வளோ பெரிய வீட்டில் நீங்க தனியாக இருக்கீங்க ஆஹா ஷார்ட் லிவ்டு ஃப்ரீடம் ஆமாம் வெறும் 10 நாளைக்கு தான் மலேசியாவில் என் மாமனாருக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்தது ஸோ என்னோடய ஒய்ஃப் கீதாவையும் டாக்டர் அஞ்சுவையும் ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டுட்டு வரும்போது தான் நீ வந்து என் காரில் விழுந்த துபார் இந்த பிஸ்னஸ் டென்ஷன்ஸ் பீப்புள் இதெல்லாம் சுத்தமாக போர் அடித்து போச்சு ஒருத்தர் முகத்தையும் பார்க்காம இருக்கணுங்கிறதுக்காகத்தான் சர்வெண்ட்ஸ் எல்லாருக்கும் 10 நாள் லீவ் கொடுத்து அமிச்சிட்டேன் நவ் ஐ என்ஜாய் பீயிங் அலோன் அதுக்காக ஆஃபீஸ் பக்கமே தலை காட்டாமல் 10 நாள் கழித்து போனால் என்னையே நீ யாருன்னு கேட்பாங்க அதனால தான் ஆஃபீஸ் மேனேஜர் அப்பப்போ பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு இங்கே வர சொல்லியிருக்கேன் நாளை காலையில் 7 மணிக்கு அவர் இங்கே வருவார் அவரோட உன்னை அனுப்பி வைக்கிறேன் இங்கேருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் என்னோடய டீ ஃபேக்ட்ரி இருக்குது அங்கே நான் உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்குறேன் பார் இனிமேல் ஒழுங்காக உழைச்சி சாப்பிடணும் தற்கொலைங்கிற முட்டாள்தனமான எண்ணத்தை இத்தோடு விட்டுடு ஓகே சார் நான் உங்களுக்கு எப்படி ரொம்ப தேங்க்ஸ் சார் சார்
காசு மேலே காசு வந்தே கொட்டுகிற நேரம் இதே வாசு கருவ ராசு லட்சுமிய தட்டுகிற வேலை இதே தட்ட தட்டின வெட்டத்தம் கொட்டின நொட்டத்தம் ஆனந்தம் காவேரி தான் அட சுக்கிற உச்சத்தில் லக்கதான் மச்சத்தில் வந்தது கை காசுதான் என்றும் மன்னர் தயங்கும் பின்னதாய் கையும் காலும் கடவுள் ஒழுங்கா கொடுத்திருக்காரு மூட்டை தூக்கியாவது பிழைக்கலாம்ல நீங்க என்ன மாதிரி நீ என்ன மாதிரியே நீங்க என்ன மாதிரி நீ என்ன மாதிரியே ராஜசேகர் எஸ்டேட் ஓனர் ஒரே மாதிரி இருக்கிற அவர் எங்க நான் எங்க நான் இந்த எஸ்டேட்டுக்கு ஓனர் ஆகணும் அதுக்கு நான் ராஜசேகரை க்ளோஸ் பண்ணிடணும் வை நாட் ஹலோ விஜய் நான் தான்ப்பா உன் மனசாட்சி பேசுறேன் என்ன வேலை செய்ய போறேன் கெட்டப் மாத்திட்டா ராஜசேகர் ஆயிடுவியா இன்னும் பத்து நாள்ல ராஜசேகரோட மனைவியும் குழந்தையும் வந்துருவாங்க என்ன பேர் சொல்லி கூப்பிடுவேன் அண்ணா நான் என்ன பேர் சொல்லி கூப்பிடுறது ராஜசேகர் ஏதோ சொன்னாரே பெஸ் மலேசியா மாமனார் ஏர்போர்ட் எஸ் கீதா அண்ட் அஞ்சு வெரி குட் மெமரி ஆனா நாளை காலையில மேனேஜர் வருவாரு செக்ல எல்லாம் கையெழுத்து போடணும் ராஜசேகரோட கையெழுத்து ராஜசேகரோட கையெழுத்து கையெழுத்து
கையெழுத்து ப்ராப்ளம் சால்வ்டு. இப்போ ராஜசேகரை எப்படி கொல்ல போற? கத்தியால குத்தி, ரத்தம் வந்து, அப்புறம் போலீஸ் மோப்ப நாய் வந்து கவ்வி பிடிக்கும். கம்பி என்ன வேண்டியதா? நோ, நம்ம டெக்னிக்கே வேற. என் பைக் கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு, பக்கத்தில் இருக்க டெலிபோன் பூத் வரைக்கும் லிஃப்ட் கொடுக்க முடியுமா? சாரி இன்ஸ்பெக்டர், நான் ரைட்ல போறேன். ரைட்ல திரும்பறதுக்கு முன்னாலே ஒரு பூத் இருக்கு, நான் அங்கே இறங்கிடுவேன். ப்ளீஸ். சரி வாங்க. லைட்டர் இருக்கா? இல்லை இன்ஸ்பெக்டர், நான் ஸ்மோக் பண்ணுறது இல்லை. உங்கள் பேர்? அது வந்து வந்து பார்த்திபன். வந்து பார்த்திபனா? ஏன் சார் இப்படி பயப்படுறீங்க? இல்லை இன்ஸ்பெக்டர், எனக்கு சின்ன வயசுலேருந்தே போலீஸ்னால் கொஞ்சம் பயம். நோ நோ நோ, போலீஸை பார்த்து கொலகாரம் தான் பயப்படணும். நீங்கள் ஏன் சார் பயப்படுறீங்க? ஆனால் மிஸ்டர் பார்த்திபன், என் கண்ணிலேருந்து எதையும் மறைக்க முடியாது. சார் நீங்கள் எதை சொல்கிறீங்க? இதைத்தான் சொல்கிறேன். அது என்னோடதில்ல சார், அவரோடது. அவரோடதா? யார் சார் அவர்? அது என்னோட டிரைவர். என்ன சார் இது, டிரைவருக்கு இவ்வளோ மரியாதையா? கொஞ்சம் வயசானவர், அதான் மரியாதை. தவிர அப்பப்போ பீடி பிடிப்பார், அதான் லைட்டர். பீடி பிடிக்க லைட்டரா? வித்தியாசமான ஆளாக இருப்பார் போல் இருக்கேன். மிஸ்டர் பார்த்திபன், நானும் வண்டியில் ஏறினதுலேருந்து பார்க்குறேன், ஏதோ ஒரு ஸ்மெல். அது பீடி ஸ்மெல்லாக இருக்கும் சார். கிடைச்சது. அந்த வண்டியில ஒரு பாடி இருந்தது. அந்த கொலகார பாவி ஒரு பெரியவரை தலகாணியால மூஞ்சில் வச்சு அமைக்கி கொலை பண்ணிருக்கா சார். கிளவுஸ் போடாம தலகாணிய தொட்டிருக்கா.
கைரேகையை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். எக்ஸ்பீரியன்ஸ் சார். கொலை பண்ற அவசரத்துல கிளவுஸ் எங்க சார் போய் தேடுறது? அதுக்கு நீங்க ஏன் சார் டென்ஷன் ஆறீங்க? இப்ப கூட நான் பார்த்துட்டேன். என்ன பார்த்துட்டீங்க? நான் இறங்க வேண்டிய இடம் வந்தாச்சு, நீங்க பார்க்கல, நான் பார்த்துட்டேன்னு சொன்னேன். சாரி இன்ஸ்பெக்டர். தேங்க்யூ. ராஜசேகரோட ஒரு கால் மரக்காலா? ஹலோ, ஒரு கால் மரக்கால்னு தெரியாம கொலையும் பண்ணியாச்சு, இப்ப ரெண்டு காலோட ராஜசேகர்னு போய் நின்னா கண்டிப்பா மாட்டிப்பியே. நான் மாட்டிக்கூடாது, நான் மாட்டிக்கூடாது. ராஜசேகரோட பாடிய முதல்ல அப்புறப்படுத்தணும். பிளான் பண்ண, ஆனா ராஜசேகரோட ஒரு கால் மரத்துல பண்ண கால்னு தெரியாம போச்சே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என் உயிரையே இழக்க தயாராயிருந்தேன். இவ்வளவு பெரிய சொத்துக்காக ஒரு காலையே இழக்க கூடாது.
காலையும் வெட்டிக்கிட்டியா? சொத்து அடையிற அவசரத்துல ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்களே சார். இடது காலை வெட்டுறதுக்கு பதிலா உங்க வலது காலை வெட்டிக்கிட்டீங்களே சார். ராஜசேகரோட மரக்கால் அவருடைய இடது கால் சார். இடது கால் நோ. என்ன விஜய் திடீர்னு சத்தம் போட்டு அழுது? நீங்க 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 எப்படி? ஏன் குழந்தை மாதிரி தவழ்ந்து வர? கால்ல ஏதாவது அடிபட்டு இருக்கா? இல்ல இல்ல, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன மன்னிச்சிருங்க. என்ன பிரம்ம பிடிச்ச மாதிரி பேசுற? முதல்ல எழுந்திரி. இல்ல, என்னால எழுந்திருக்க முடியாது. நான் என் காலை வெட்டிக்கிட்டேன், ரத்தம் ஆறு ஓடுது பாருங்க. என்ன வளர்ற, ஏதாவது கனவு கண்டியா? உன் கால் ஒழுங்கா தானே இருக்கு. கம் ஆன் கெட் அப். என் கால் என் கால் போகல, என் கால் போகல. ஓ கடவுளே, பயங்கரமான கனவு. நான் உங்களை கொலை பண்ற மாதிரி கனவு கண்டேன் சார். எப்படி கொலை பண்ண? ப்ளீஸ் அதையெல்லாம் கேட்காதீங்க. என் உயிரை காப்பாத்தி சாப்பாடு போட்டு படுக்க இடம் கொடுத்து வேலையும் கொடுக்குறேன்னு சொன்ன உங்களையே கொலை. நான் ஒரு மிருகம் சார். ஹேய் ரிலாக்ஸ். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் மிருகமும் இருக்கு, தெய்வமும் இருக்கு. நாம மனசால மிருகத்தை கட்டி போட்டு தெய்வத்தை தட்டி எழுப்ப முடியும். அந்த பக்குவம் எனக்கு இன்னும் வரல சார். ஓசியில ஏசி ரூம் சாப்பாடு இதெல்லாம் அனுபவிச்ச உடனே உங்களையே கொலை பண்ற அளவுக்கு என் மனசு கெட்டு போயிடுச்சு. ஆஃப்டர் ஆல் கனவு தானே, அதே இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற? இல்ல சார், நமக்கே தெரியாம நம்ம நினைவில் இருக்கிற எண்ணங்கள் தான் கனவுல வரும்னு சொல்லுவாங்க. நான் உங்க இடத்த பிடிக்கணும்னு நினைச்சது துரோகம் சார். என்ன கொஞ்சம் பேச விடுறியா? துரோகம். முதல்ல போய் படுத்து தூங்கு, காலையில மேனேஜர் வருவாரு, நீ ஃபேக்டரி கிளம்பணும். ஐயோயோ வேண்டாம் சார், நீங்க நீங்க தான், நான் தான். இப்ப வரைக்கும் நான் கனவுல மட்டும்தான் மிருகமா இருந்தேன். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தேன்னு வச்சுக்கோங்க. சொல்ல முடியாது சார், மனுஷனோட மனசு குரங்கு மாதிரி எப்ப எப்படி வேணாலும் மாறும். என்னோட பேராசைக்கு நான் பலியாயிடக்கூடாது. இங்க வரும்போது மனுஷனா வந்தேன், மிருகமா மாறாம மனுஷனாவே திரும்பி போயிடுறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். விஜய்